அவர் என்ன பண்ணுறது, அவர் ஓனாய்க்கு ஓனாய் புத்தி தான் வரும் அது. அதனால் வந்து ஓனாய் அழுவோனா ஆடு நினைக்குதுன்னு. அதனால் எங்களை பொறுத்தவரை வந்து அதெல்லாம் வந்து ஒரு விலக்கப்பட்ட சக்திகள், தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட சக்திகள், தமிழ்நாட்டு மக்களால் ஒதுக்கப்பட்ட சக்திகள். இப்போது என்ன பண்ணுறது, ஆளாளுக்கு ஒரு வேன் எடுத்துக்கிட்டாங்க, ஆளாளுக்கு இப்போ டூர் போகிறாங்க. இப்போது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் ஃபியூல். இன்றைக்கி டீசல் விற்கிற விலையில் இதெல்லாம் தேவையாதெல்லாம் அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆக போகிறது கிடையாது. இல்லை சும்மா ஏதோ கத்திகிட்டு இருப்பாங்களோ ஒழிய, அதனால் ஒரு தாக்கமும் ஒரு இம்பேக்டும் நிச்சயமாக ஏற்பட போகிறதில்லை. ஆனால் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி, இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துடைய அது ஒரே நிலை ரெண்டு விஷயம். ஒன்று ஒற்றை தலைமை, ரெண்டாவது என்னென்னா எந்த நிலையிலையும் சரி திரும்ப சசிகலாவோ அதே போன்று திரு டிடி வித்தினகரனோ எந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது என்கின்ற அந்த நிலை தான். இது இன்றைக்கும் தொடரும், நாளைக்கும் தொடரும். இல்லை நாங்கள் யாருமே ஒதுக்கி வைக்கிறதுக்கு முடியல. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பொதுக்குழு வந்து பவர்ஃபுல் பாடி, பவர்ஃபுல் வெப்பன், ஒரு சக்தி மிக்க அமைப்பு. சக்தி மிக்க அமைப்பு இப்போது என்ன சொல்கிறோம், மக்கள் தீர்ப்பே மகேசின் தீர்ப்புன்னு சொல்கிறோமா இல்லையா? அதே போல் தொண்டர்கள் தீர்ப்பு இறுதியானது, அதே போல் பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்ப்பு இறுதியானது. அப்படி தானே பயிலா? அதனால் பொதுக்குழுக்கு வாங்க. பொதுக்குழுவில் எப்படி உங்களுடைய பலம் என்ன, இபிஎஸ் அண்ணனுடைய பலம் என்ன காமிங்க. அது பொதுக்குழு தொண்டர்கள் வந்து யாரை ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கிட்டோம், இதானே இது. ஆனால் 5% கூட இல்லாமல் இப்படி வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சா அது வந்து எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்றைக்கி 95% இன்றைக்கி அண்ணன் வந்து இபிஎஸ் தலைமையில் தொற்றத்தலைமை வேணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கட்சிக்காரு ஒட்டுமொத்தமான அந்த எண்ணம், அந்த எண்ணத்தின்படி தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு தொண்டர்கள் இன்றைக்கி இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒத்துப்பட்டு போய் நம்மளும் வந்து இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த இந்த இயக்கத்தில் நம்ம வந்து ஒரு அமைச்சராக இருந்தோம், ஒரு முதலமைச்சராக இருந்தோம். நம்மளால் எந்த அளவுக்கும் ஒரு சிறு துரும்ப அளவுக்கு கூட அதிமுகவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எனவே ஊர் ஒன்றுபட்டுருக்கு, நாமளும் ஒன்றுபடுவோம். ஊர் ஒன்று கூடி தேர் இழுக்குது, நாமளும் போய் கை வடம் பிடிச்சி தேர் இழுப்போம். அந்த எண்ணம் இருந்தால் அதுதான் வந்து உண்மையிலேயே தொண்டர்கள் பாராட்டுவாங்க. அதை விட்டுட்டு கட்சிக்கு வந்து கோர்ட்டுக்கு கட்சி விவகாரங்களில் உள்கட்சி விவகாரங்களில் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறது, கட்சிக்காரர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறது, கட்சியை வந்து முடக்க நினைக்கணும், ரெட்டை லட்சியை முடக்க நினைக்கணும், அந்த ஒரு தீ எண்ணத்தையோட இன்றைக்கி திமுகவுடைய பி டீமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து தொண்டன் வந்து வரலாறுல மன்னிக்கவே மாட்டான். அதுதான் இப்போ எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கூட, எல்லோருடைய எண்ணமும் கூட. அது இப்போ திமுகவோட கொஞ்சம் ஐக்கியமேட்டர் இல்லையா, அதனால் அந்த லேண்ட் கிராபிங் அந்த எண்ணெல்லாம் அவர் தான் வரும் அந்த எண்ணம். அதனால் சார்ந்திருந்தவங்களோட எண்ணம் தானே கண்டிப்பாக கூட இருக்கணும்னு வரும், அது ஒட்டிக்கிச்சு போல. அது அவரே அதே நேரத்தில் என்ன சொல்றோம், அப்போ இடைக்கால பொதுச் செயலாளராக நம்ம வந்து அன்றைக்கி வந்து திரும்ப சசிகலா இதே பொதுக்குழு தான் தேர்வு தேர்ந்தெடுத்தது. அப்போ அது மருந்து அழகரை தெரியாத 2021 ஒருங்கிணைப்பாளர் வந்து ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து அடிமட்ட தொண்டனால் தேர்ந்தெடுக்கப்படலாம்னு சொல்லிட்டு அந்த திருத்தம் பண்ணது யார், இதே பொதுக்குழு தானே, அதே சொல்ல. அப்போ பொதுக்குழு தான் எல்லா அதிகாரம் படைத்தது. அதனால் எதுவாக இருந்தாலும் சரி பொதுக்குழுவை பொறுத்தவரை அதிகாரம் படைத்தது, அது எடுக்கிற முடிவுக்கு தான் வந்து எல்லோரும் கட்டுப்படணும். அது நிச்சயமாக ஒற்றை தலைமையை நோக்கி தான், அது அந்த நடப்பை அந்த நீபிஎஸ்சி நோக்கி தான் வந்து அந்த நிலைமை இருக்குது. அதனால் அதுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தருவது தான் எல்லோருக்குமே அழகு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.